அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமேயானால் இந்த மாதம் தேதியில 92 க்கு பதிலா 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை மறுமையிலே உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல் ஆணையிட்டு அதை சொல்வேன் இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாக குழு முன்னாடி வச்சு விசாரிக்க தயாரானவங்க அந்த பையன் முன்னாடி வரமாட்டேன்னு சொல்றாரு அது அண்ணே நீங்க என்ன சொன்னீங்க நிர்வாகம் சத்தியம் சொல்றேன் எல்லாம் சத்தியமா நான் சொன்னீங்க அல்லாஹ் மேல் சத்தியமா நீங்க சொல்றேன் எல்லாம் சொல்லியல நீங்க எல்லாம் சத்தியத்தை வந்து நான் நிறைய சொல்ல வேண்டி வந்துடும் தயவு செய்து என்னன்னு கேட்டால் நீங்க அல்லாஹ் மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணி நான் அதில் பேசவில்லை என்று மறுக்கவில்லை அதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லிதான் சரி பண்ண வேண்டிய இடத்தில் பண்ணுவேன் என்ன பண்ணிய இடம் அந்த மூன்று சகோதரர்கள் அழைத்து பேசணும்ல அவங்க பார்ட்டி நீங்க எல்லாம் பார்ட்டி கிடையாது அந்த மூணு சகோதரர்கள் அழைத்து பேசும் பொழுது இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி இந்த ஆடியோ நீ கேட்டு பாருங்க இது நான் தானு பாருங்கன்னு சொல்லி விளக்கிருக்கேன் முன்னாடி அதுல சொல்லும் பொழுது இது அல்லாமில் ஆணையாக நான் இல்லை என்று அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட சொன்னா சொல்ல மாட்டேன் உனக்கு என்ன சொல்லணும் நான் ஏன் உலகத்தை சொல்றேன் நீ யாரு பார்ட்டி யாரு குற்றம் சுமத்துகிறானோ அவன் தான் பார்ட்டி கேட்டுக்கிட்டு பரப்புறவன்லாம் பார்ட்டியா அப்ப ஒவ்வொரு ஆள் இன்னைக்கு இவரு சொல்லுங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க இன்னொருத்தர் வருவாரு இன்னொரு ஏகத்துக்கான எங்க ஏகத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அம்மா இதான் எனக்கு வேலை நீ அதுல என்னவா ரோல் ரோல் என்ன நான் சொன்ன எங்க இவரு அவருக்காக தான் நான் செய்ய யாருக்கு மத்தவங்களும் செய்யல ஏன்னா மத்தவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க மத்தவங்க அண்ணா அதுக்கு பொறுப்பு நீங்க மூணாம் நம்பருக்கு என்ன நீங்க தான் நீங்க வந்து மார்க்கத்துல உள்ளது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் இல்லாட்டா சொல்லுங்க நீங்கன்னா அதை வந்து நான் செய்யணும் பிரச்சனை இல்ல எதுக்கு மார்க் அடிப்படையில் உள்ளதா இருந்தா நான் செய்வோம் அதுக்கு அதுதான் கேட்கறேன் கேள்வி கேட்டா என் ஓடுறாரு நிக்காம பதில கூட வாங்காம போறாருண்ணா ஓகே சொல்லுங்க வாத பிரதிவாதம் வைக்கும் பொழுது அதை தர்க்க ரீதியாக மறுத்துவிட்டு அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் மீது சத்தியமிட வேண்டும் சொன்னேன் அதை நிபந்தனை ஆக்கினேன் அது பைத்தியக்காரத்தனமான காரணங்கள் சொன்னீங்க இதனுடைய நிலை என்ன உங்களுக்கு விளக்குங்க சத்தியம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுல இருந்து ஆரம்பிங்க யார் சத்தியம் செய்யணும் எதுக்கு சத்தியம் செய்யணும் சொல்லிட்டோம்னா எல்லாம் தெளிவாயிரும் சத்தியம் செய்வதற்கு அதுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை என்ன முதல் சொல்லுங்க மார்க் அதாவது உங்களுக்கு சத்தியம் செய்ய விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க இருந்தா கண்டிப்பா செய்யணும் மார்க்கத்தில் இல்லாத விஷயமா இருந்தா அது தவிர்த்தணும் அதான் விவாதங்கள் என்று சொன்னாலே ஆதாரங்கள் அடிப்படையில் நிறுவுவதுதான் விவாதம் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு விவாதம் கிடையாது சொல்ல முடியும் சத்தியமா இருக்கிறேன் சத்தியமா இருக்கிறேன் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும் சத்தியம் என்பது அதுல யார் சொல்வது உண்மை என்பதற்கு ஆதாரம் ஆகாது வாதங்களும் ஆதாரங்களும் தான் ஆதாரமாகும் சத்தியம் யார் வேண்டாலும் செய்வார்கள் பொய் கூட செய்யலாம் அதுக்கு நம்ம உட்காரலங்க அங்க பேசுவதெல்லாம் என்னவா இருக்கணும்னு கேட்டா ஆதாரங்கள் சான்று இருந்தா சத்தியம் பண்ணா என்ன சத்தியம் பண்ணாட்டி என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் நிரூபணமாயிருப்போகுது.